الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. صدق الله العلي العظيم. ஏழுவானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு சமாவாத்தி வல் அருத், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா. இவ்வுலகத்தில் வாழ்ந்த வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தபிஊன்கள், தபஉ தபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும், ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தக்குவல்லா. கண்ணியத்துக்குரிய கனவாங்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு பரிசுத்தமான, அற்புதமான, அழகான, ஆச்சரியமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை பிரமாண்டமான, விசாலமான, அழகான ஒரு கட்டிடத்திற்கு ஒப்பீடு செய்யப்படுகிறது. இஸ்லாம் மார்க்கம் என்பது விசாலமான ஒரு கட்டிடத்தை போன்றும், அக்கட்டிடத்தை தாங்கி பிடிப்பதற்காக வேண்டியும், அக்கட்டிடத்தை சுமப்பதற்காக வேண்டியும் சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த ஐந்து தூண்கள் நடப்பட்டிருக்கிறது. அந்த ஐந்து தூண்களில் ஒரு தூண் அசைய ஆரம்பித்து விட்டாலும், அந்த ஐந்து தூண்களில் ஒரு தூண் பலகீனமடைய ஆரம்பித்து விட்டாலும், பிரமாண்டமான, விசாலமான அந்த கட்டிடம் முழுமையாக பலகீனமடைந்துவிடும். விசாலமான அந்த கட்டிடம் உடைந்து தகர்ந்துவிடும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஐம்பெரும் கடமைகளை முன்வைத்திருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை கொண்டு தெளிவுபடுத்தும் பொழுது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சா, இஸ்லாம் என்பது ஐந்து அடிப்படையான அம்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனை பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்பதாக அழைக்கப்படும். அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிய என்ற வார்த்தையை பிரயோகம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, புனிய என்ற வார்த்தை ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படும். இஸ்லாம் என்பது ஐந்து அடிப்படையான அம்சங்களை கொண்டு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது அலா அய்யுவஹிதல்லா, ஷஹாதா கலிமா. இரண்டாவது வைகாமிஸ் சலா, தொழுகை நிலைநாட்டுவது. மூன்றாவது வஈதா இஸ் ஜகா, ஜகாத்தை நிறைவேற்றுவது.
நான்காவது வரமதான ரமதானுடைய மாதத்தில் ஒருத்தர் ஃபாஸ்டிங் பண்ணுறது. ஐந்தாவது வல் ஹஜ்ஜி இஸ்லாத்தினுடைய ஐந்தாவது கடமையான ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவது. கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லீமான மனிதன் இருக்கிறான், அவன் ஐவேளை தொழக்கூடியவன், ஆனால் ஜக்காத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது கிடையாது, ரமதானுடைய மாதத்தில் அவன் ஃபாஸ்டிங் பண்ணுவது கிடையாது, ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் ஹஜ்ஜு செய்வது கிடையாது என்றால் அவன் பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக இஸ்லாத்துடைய பார்வையில் கணிப்பிடப்பட மாட்டான். இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான், ஐவேளை தொழுகிறான், அவன் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறான், ஆனால் அவன் நோன்பு பிடிப்பது கிடையாது, ஹஜ்ஜுடைய இபாதத்தையும் நிறைவேற்றியது கிடையாது, அவனும் பூர்த்தியான முஸ்லீமாக இஸ்லாத்தினுடைய பார்வையில் கருதப்பட மாட்டான். இன்னொரு முஸ்லீம் இருக்கிறான், அவன் தொழுகிறான், அவன் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறான், ரமதானுடைய மாதம் ஃபாஸ்டிங் பண்றான், இஸ்லாத்தினுடைய ஐந்தாவது கடமையான ஹஜ்ஜுடைய இபாதத் அவனுக்கு கடமையாக இருந்தும் கூட அதனை அவன் நிறைவேற்றாவிட்டால் கண்ணியமானவர்களே, அவனும் பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக கருதப்பட மாட்டான். எனவே இஸ்லாம் என்பது ஐந்து கடமைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவனுக்குத்தான் நாம் முஸ்லீம் என்பதாக அழைக்க கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் வேற, ஈமான் வேறு, இஹ்சான் வேறு. இன்று அதிகமானவர்கள் இஸ்லாத்துக்கு மத்தியிலையும் ஈமானுக்கு மத்தியிலையும் எஹ்சானுக்கு மத்தியிலையும் வித்தியாசம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது இபாதத்தோடு தொடர்பானது, ஈமான் என்பது நம்பிக்கையோடு தொடர்பானது, எஹ்சான் என்பது மனிதனுடைய கல்போடு தொடர்பானது. எனவே ஐந்து கடமைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவனாக இருந்தால்தான் அவனை முஸ்லிம் என்பதாக நாம் அவர்களை அழைக்கலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் என்னுடைய ஹொதுபாவினுடைய தலைப்பாக இஸ்லாம் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறதோ, இஸ்லாம் ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறதோ, ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் ஹஜ்ஜுக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதோ, அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய அடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜக்காத்துடைய பகுதி. இஸ்லாம் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை ஜக்காத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய பார்வையில், ஹதீஸுடைய பார்வையில் இந்த ஜக்காத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த ஜக்காத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எடுத்து நடக்காவிட்டால் இந்த பூமியிலையும் மறு உலகத்திலையும் அவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் செய்யக்கூடிய அத்துணை விதமான இபாதாத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் நம்மவர்களுக்கு அடிப்படையான மூன்று பகுதிகளாக வகைப்படுத்தலாம். We can divide into three categories. அதில் முதலாவது அல் இபாதா அல் பதனியா. ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய இபாதாத்துகள், அது தொழுகை நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது அல் இபாதா அல் பதனியா வல் மாலியா. ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பையும் பணத்தையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய இபாதத், அது ஹஜ்ஜுடைய இபாதத், உம்ராவுடைய இபாதத். மூன்றாவது அல் இபாதா அல் மாலியா. ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை வைத்து மாத்திரம் செய்யக்கூடிய இபாதத், அதுதான் அன்புக்குரியவர்களே ஜகாத்துடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொத்த 23 வருட நபுவத்துடைய வாழ்க்கையும், அன்பானவர்களே 13 வருட மக்காவுடைய நபுவத்துடைய காலமாக இருக்கலாம், 10 வருட மதீனாவுடைய நபுவத்துடைய காலமாக இருக்கலாம், அன்பு ரசூலுல்லாஹினுடைய 13 வருட மக்காவுடைய நபுவத்தினுடைய காலத்தினுடைய கடைசி பகுதி 17 மாதங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் உடம்பால் செய்யப்படக்கூடிய முதல் இபாதத்தான தொழுகை என்ற இபாதத்தை அன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கடமையாக்குறான். அன்பானவர்களே, நபி அவர்கள்
மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க முதலாவது வருடம் கடந்து செல்கிறது இரண்டாவது வருடம் ஆரம்பமாகுது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இரண்டாவது இபாதத்தான பணத்தால் செய்யப்படக்கூடிய இபாதத் ஜகாத்துடைய இபாதத்தை அன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான் கண்ணியமானவர்களே ஜகாத் என்ற இபாதத் கடமையாக்கப்பட்டு சில நாட்கள் கடக்கல்ல அல்லது சில மாதங்கள் கடக்கல்ல ஷபானுடைய மாதம் கடைசி பகுதி end of monthல படைத்தவன் அல்லாஹ் fasting month of ramadan ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்குறான் கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹினுடைய ஹிஜ்ரி 3 ஆரம்பமாகுது ஹிஜ்ரி 4 ஹிஜ்ரி 5 ஹிஜ்ரி 6 ஹிஜ்ரி 7 ஹிஜ்ரி 9வது வருடம் தான் ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பையும் பணத்தையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய இபாதத்தான ஹஜ்ஜுடைய இபாதத்தை அன்பு ரசூலுல்லாஹி அல்லாஹ் கடமையாக்குறான் கண்ணியமானவர்களே இந்த பூமிக்கு மேல நபி அவர்கள் வாழும் காலமெல்லாம் மொத்தமாக நபி அவங்க கிட்டத்தட்ட 11 வருடங்கள் தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க ரசூலுல்லாஹுடைய 23 வருட நபுவத்துடைய காலத்திலையும் ஒரே ஒரு விடுத்தம் தான் அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அறிஞர்கள் கூறுவார்கள் ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவுடைய மண்ணுக்கு மேலால் இருந்து 9 வருடங்கள் நபி அவர்கள் ஜகாத்துடைய அமல நபி அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் உலமாக்கள்கிட்ட கேளுங்க அல்லாஹ் 58 இடங்கள்ல ஜகாத்தை பத்தி அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான் கண்ணியமானவர்களே அதுல ஸ்பெஷல் என்னண்டா 27 இடங்கள்ல படைத்தவன் அல்லாஹ் ஜகாத்தையும் தொழுகையும் சேர்த்து பேசுறான் வஅகீமு ஸலா வஆது ஸகா ஏ மனிதா நீ தொழ வேண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் நீ தொழ வேண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் நீ தொழ வேண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு தார பிக் மெசேஜ் என்ன தெரியுமா ஒரு மனிதன் தொழுகைக்கு கொடுக்க வேண்டிய அதே முக்கியத்துவத்தை அன்புக்குரியவர்களே அவனுடைய ஜகாத்தும் கொடுக்க வேண்டும் துஹருடைய தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகிறது அவருடைய எல்லா வேலையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு அவர் கடையில் இருக்கிறாரு கடையை மூடிட்டு என்ன அவசர அவசரமா ஓடுறீங்க துஹருடைய அதான் சொல்லப்பட்டுட்டு நான் மஸ்ஜிதுக்கு போறேன் கண்ணியமானவர்களே நாங்க 5 நேர தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய அதே ஸ்பீட் அதே வேகம் ஒரு மனிதன் வருடாந்தம் ஜகாத்துடைய காலத்தை எட்டும் பொழுது அவனுடைய ஜகாத்துக்கும் அதே வேகத்தை கொடுக்க வேண்டும் ஹசரத் நான் கொஞ்சம் சிறு ஒரு பயணம் போறதுக்கு இருக்குது அதை போயிட்டு வந்து ஜகாத்தை நான் கவுண்ட் பண்றேன் ஹசரத் கொஞ்சம் இந்த வருஷம் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு இன்ஷா அல்லாஹ் ஸ்டாக் எடுத்துட்டு ஜகாத்தை பார்க்குறேன் அன்புக்குரியவர்களே இந்த மிம்பர் மேடைக்கு மேலே இருந்து நாம் நீங்க முஸ்லிமாக இருப்பதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் வி ஷுட் எக்ஸ்சேஞ்ச் அவர் ப்ரைட் அண்ட் ப்ரவுட் அமங் பீப்புள் எங்களோட பெருமையை நாங்கள் வெளிப்படுத்தணும் அன்பானவர்களே இன்றைக்கு உலகத்தில் 3 விதமான பொருளாதார முறைகள் இருக்கிறது அதை சொல்லுவாங்க எக்கனாமிக் ஃபிலோசோஃபிஸ் இன்றைக்கு உலகத்தில் 3 விதமான வியாபார முறைகள் காணப்படுகின்றன ஹோல் வேர்ல்டில் அதில் முதலாவது அமெரிக்கா ரஷ்யாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கண்டா படித்த மக்கள் இருப்போம் அதில் கேபிட்டலிசத்தை ஃபாலோ பண்ணுவாங்க முதலாளித்துவ கொள்கை சைனாவை எடுத்துக்கொண்டா கம்யூனிசம் இலங்கையை இந்தியாவை எடுத்துக்கொண்டா சோசியலிசம் அன்பானவர்களே 4வது ஒரு பொருளாதார எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது தட் இஸ் இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டம் அது தான் இஸ்லாமிய பொருளாதார முறை ஒரு மனிதன் கேபிட்டலிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவன் தன்னுடைய அரசாங்கத்திடத்துல போய்
நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் நீ என்ன பிசினஸ் பண்ண போறா நான் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை வச்சு நான் விபச்சாரத்தினுடைய பிசினஸை ஸ்டார்ட் பண்ண போறேன் என்று சொன்னா அந்த கவர்மெண்ட் உனக்கு அதனுடைய பெர்மிஷனை நாங்க தாரோம் இந்த லைசன்ஸ் நீ எடுத்துக்கோ அன்பானவர்களே கேபிடலிசம் நான் மதுபான ஷாப்பை ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு மதுபானம் பிசினஸ் பண்ண அனுமதி தாரீங்களா இந்த லைசன்ஸ் வச்சுக்கோ அன்பானவர்களே இஸ்லாம் விபச்சாரத்தையும் ஹராமாக்கி இருக்கிறது இஸ்லாம் மதுபானத்தையும் ஹராமாக்கி இருக்கிறது இஸ்லாம் வட்டியையும் ஹராமாக்கி இருக்கிறது இஸ்லாம் கேம்பிளிங்கையும் ஹராமாக்கி இருக்கிறது இஸ்லாம் அநியாயத்தையும் ஹராமாக்கி இருக்கிறது இஸ்லாம் சீட்டிங்கையும் ஹராமாக்கி இருக்கிறது அந்த மூன்று விதமான வியாபார கொள்கையிலையும் அவர்கள் விரும்பியது பிரகாரம் பிசினஸ் பண்ணலாம் எவ்வளவு வியாபாரம் பண்ணலாம் ஆனா இஸ்லாத்துல நினைச்ச மாதிரி வியாபாரம் பண்ணலாம் ஆனா எவ்வளவு வியாபாரம் பண்ணலாம் இஸ்லாம் சொல்லும் நீ எவ்வளவு வியாபாரம் பண்ணினாலும் சுபஹானல்லாஹ் ஒரு லிமிட்டை கடக்கும் பொழுது நீ ஜகாத் கொடுக்கணும் நீ ஜகாத் கொடுக்கணும் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் நன்முஸ்லிமுடைய அறிஞர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாத்தை பார்த்து நாங்கள் ஆச்சரியம் அடைகிறோம் இன்றைக்கு இஸ்லாமிக் எக்கனமிக் சிஸ்டத்துக்கும் ஏனைய மூன்று எக்கனமிக் சிஸ்டத்துக்கும் மத்தியில் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய இபாதத்தான் இந்த ஜகாத்துடைய இபாதத்தாக இருக்கிறது ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா வஆதூஹும் மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும் ஏ மனிதா நீ வியாபாரம் செஞ்சா தொழில் செஞ்சா உன்னுடைய பணத்திலிருந்து நீ ஜகாத் கொடுக்கணும் அதைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்று சொல்லப்படும் அதைத்தான் புவர் ரேட் என்று சொல்லப்படும் ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய காலம் 10வது பிறைக்கினுடைய ஜகாத்துடைய டேட் அண்டா 11வது நாள் பிறை கண்டுட்டேன் கண்ணியமானவர்களே ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வைக்க வேண்டிய நம்பிக்கை என்னுடைய கையில இருக்கக்கூடிய இந்த பணம் ஒரு நாள் லேட் ஆகிட்டு இது என்னுடைய பணம் கிடையாது இது ஃபுகராக்களுடைய மிஸ்கினுடைய பணம் ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் பிற அஞ்சு நான் ஜக்காத் கொடுக்கிறேன் பிறை ஆறாக மாறிட்டு இன்னும் தான் ஜக்காத்தை கொடுக்கல ஏ மனிதா உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பணம் அது உன்னுடைய பணம் கிடையாது அது ஃபுகராக்களுடைய மிஸ்கினுடைய பணம் சுபஹானல்லாஹ் கனிமானவர்களே நபி அவங்க மதீனாவுடைய பூமிக்கு மேலே இருந்து வெறுமனே சஹாபாக்களை பார்த்து தொழுங்க நோன்பு பிடியுங்கள் ஹஜ்ஜை செய்யுங்கள் உம்ரா செய்யுங்க ரசூலுல்லாஹுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில நபி அவங்க வெறுமனே சஹாபாக்களுக்கு தொழுகை மாத்திரம் நபி அவங்க ஊட்டல நோன்பு மாத்திரம் நபி அவங்க படிச்சு கொடுக்கல ஹஜ்ஜ மாத்திரம் நபி அவங்க படிச்சு கொடுக்கல கனிமார்களே இந்த மெசேஜ் இந்த ஊர் மக்களுக்கு மாத்திரம் அல்ல நான் இது முழு உலகத்துக்கும் போகணும் என்ற அடிப்படையில் தான் பேசுறேன் யாரும் தவறுதலாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது இந்த மெசேஜ் இந்த வெள்ளிக்கிழமை நாள் இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் ரமதானுடைய மதத்தில் இருக்கிறோம் அன்பானவர்களே அன்பு ரசூலுல்லாஹ் அவங்க தொழுகைக்கும் நோன்புக்கும் ஹஜ்ஜுக்கும் மாத்திரம் முக்கியத்துவம் செலுத்தவில்லை முஆத் இப்னு ஜபல் ரஸியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு நபி அவங்க முஆத் இங்க வாங்க மதீனாவுடைய மண்ணுக்கு மேலால் இருந்து முஆத் இப்னு ஜபல் ரஸியல்லாஹு அவர்களை அன்பு ரசூலுல்லாஹ் அவங்க நாடு கடந்து யமனுக்கு அனுப்ப போறாங்க யமனுக்கு அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த முஆத் இப்னு ஜபலுக்கு ஒரு ட்ரெய்னிங் கொடுத்தாங்க முஆத் இங்க வாங்க என்ன யா ரசூலுல்லாஹ் நீங்க போக போறீங்க யமன் அங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருப்பார்கள் முதலாவதாக நீங்க போய் என்ன செய்யணும்டா ஃபதுஊஹும் இலா அய்யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முதலாவது மக்களுக்கு தௌஹீத முன்வைங்க சரியா ரசூலுல்லாஹ் அடுத்த கட்டம் என்ன யா ரசூலுல்லாஹ் நபி அவங்க சொன்னாங்க அடுத்த கட்டமாக ஹம்சு ஸலவாத்தின் ஃபி குல்லி யௌமின் வலைலா ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் அஞ்சு நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறது என்ற செய்தியை முன்வைங்க மூன்றாவது என்ன யா ரசூலுல்லாஹ் மூன்றாவது மெசேஜ் அன்னல்லாஹ் கத் ஃபர்த அலைஹிம் சதகா
تؤخذ من أغنيائهم فترد على فقرائهم. சொன்னாங்க முஆது சொல்லுங்க நீங்க தொழுது மட்டும் போதாது, உங்கள்ல பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பணத்தை எடுத்து ஏழை மக்களோட ஷேர் பண்ணணும், இந்த மெசேஜை கொடுங்க. கனிமார்களே, முஆது பின் ஜபல் ரஸியல்லாஹு அன்ஹு இந்த மெசேஜ் எடுத்து கொண்டு போனாங்க. இந்த மெசேஜில் சுப்ஹானல்லாஹ் அவர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாறினாங்க. ரசூலுல்லாஹுடைய அந்த கைடன்ஸ் யமன்ல முழுமையாக ஜகாத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. கனிமார்களே, ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வாரா, அபுதாவுது ரிவாயத், அந்த குழந்தையினுடைய கையில் இரண்டு வளையல்கள் இருக்கின்றன, தங்க காப்பு, எங்களோட பிள்ளைகளுக்கும் தங்க காப்பு போடுவோம், செயின் போடுவோம், எங்களோட குழந்தைகளை அலங்கரிப்போம். ரசூலுல்லாஹ்கிட்ட அந்த பெண் வந்த நோக்கம் வேறு. அந்த பெண்ணுடைய மகளுடைய கையில் ரெண்டு வளையல்கள் இருந்தன, மசக்கச்சாணி கதீலச்சாணி மின்தஹப், அந்த ரெண்டு வளையலும் ஹெவி வெயிட், சரியான பாரம் நபி அவங்களுக்கு விளங்கிட்டு. நபி அவங்க அவங்களோட கண் இருந்தது அந்த பெண்ணுடைய மகளோட கையில் இருக்கக்கூடிய வளையல். நபி அவங்க கேட்டாங்க, அத்தீன ஜகாதஹாதா, ஏ தாயே, உன்னுடைய பெண்ணுடைய மகளுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வளையலுக்கும் ஜகாத்தை கொடுத்துட்டீங்களா? அன்பானவர்களே, பெண் அணியக்கூடிய ஆபரணங்கள்ல ஜகாத்து கிடையாது, அது லிமிட் கடக்கும் பொழுது ஜகாத் இருக்கிறது. சில ஊர்களில் 15 பவுன், சில ஊர்களில் 20 பவுன், சில ஊர்களில் 25 பவுன், சில ஊர்களில் 12 பவுன். ஒவ்வொரு கிராமத்தை பொறுத்தும் அது வித்தியாசமாகும். இந்த இடத்தில் நபி அவங்க பார்க்கிறாங்க, அந்த பெண்ணுடைய மகள்ட கையில ரெண்டு வளையல்கள் இருக்கிறது, அந்த ரெண்டு வளையலுக்கும் ஜகாத்தை கொடுத்தீங்களா? அன்பானவர்களே, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் கொடுக்கல. நபி அவங்க கேட்டாங்க, தாயே, அயசுர்ரிக்கி அயுசவ்விரக்கில்லாஹு பிஹிமா யௌமல் கியாமா சிவாரைன் மின் நார், கியாமத்துடைய நாளையில இரண்டு நரக நெருப்பிலாலான இரண்டு வளையல்களை உன்னுடைய கைக்கு அணிவிக்கப்படுவதை நீ உனக்கு விருப்பமானு கேட்டாங்க. அன்பானவர்களே, மகள்ட கையில எரிக்கக்கூடிய அந்த வளையலை எடுத்து நபி அவங்களுக்கு முன்னால் தூக்கி போட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இதை நீங்க வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு வானம் யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை நாங்க விளையும் கொள்ளணும், 5 வயது பிள்ளைக்கு தொழுக கடமை இல்லை. ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், அவனுக்கு தொழுக கடமை இல்லை. ஒரு சின்ன குழந்தைக்கு நோன்பு கடமை இல்லை. ஒரு சின்ன குழந்தைக்கு ஹஜ் கடமை இல்லை. ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், அவனுக்கு தொழுகையும் கடமை இல்லை, நோன்பும் கடமை இல்லை, ஹஜ்ஜும் கடமை இல்லை. கனிமார்களே, ஒரு இபாதத் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், அது 5 வயது பிள்ளையாக இருந்தாலும் பைத்தியக்காரனாக இருந்தாலும், சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் அந்த இபாதத்தை அவர்கள் மீது விதியாக்கியிருக்கிறது. அதுதான் ஜகாத்துடைய இபாதத். வாப்ப மௌத்தாகிட்டாரு, சின்ன குழந்தை 3 வயசு புள்ள, கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு அதிபதி, அவனுக்கு தொழுக கடமை இல்லை. ஆனா அந்த பிள்ளையுடைய பணத்தில் ஜகாத்தை கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? யார் அந்த பிள்ளைய மெயின்டைன் பண்றாங்களோ அவர்கள் அந்த பிள்ளையினுடைய பணத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஒரு 35 வயசு ஒருத்தன் பைத்தியக்காரனாக இருக்கிறான், மென்டல் ஆகிட்டான், அது வந்து அவனுக்கு பெரிய சொத்து இருக்குது, அவனுக்கு தொழுக கடமை இல்லை, அவனுக்கு நோன்பு கடமை இல்லை, அவனுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. இஸ்லாம் ஒரு இபாதத்தை கடமையாக்குது, ஜகாத் கடமை. கனிமார்களே, தொழுகை விடவும் நோன்பை விடவும் ஹஜ்ஜை விடவும் சில சந்தர்ப்பங்களில் ஜகாத் என்ற இபாதத் மேலோக்கி நிற்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது விளங்குறது இல்லை, நாங்க இதை மைண்ட்ல எடுக்கிறோம் இல்லை. 10 வருஷம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஜகாத்தை கொடுக்கல, 35 வருஷம் ஜகா வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஜகாத்தை கொடுக்கல. கனிமார்களே, நபி அவங்க கொடுத்த இந்த பயிற்சி சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுண்டா? சுப்ஹானல்லாஹ், ஹிஜ்ரி 11 நபி அவங்க வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆகினத்துக்கு பின்னால
அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. எந்த சஹாபியும் எதிர்கொள்ளாத அதிகமான ஃபித்னாக்களை அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஃபேஸ் பண்ணினாங்க. அதுல தான் வக்கஃபர மன் கஃபர மினல் அரப், அரபிகள்ல அதிகமானவர்கள் முர்த்தத்தாக ஆரம்பித்தார்கள். ஒரு கூட்டம் நாங்கள் தொழ மாட்டோம், நோம்பு பிடிக்க மாட்டோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், ஹஜ் செய்ய மாட்டோம், நாங்கள் முர்த்தத்துகளாக ஆயிட்டோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யுத்தத்துக்காக தயாராகுங்கள், அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள். இன்னும் ஒரு கூட்டம் முசைலமத்துல் கத்தாப், அஸ்வதுல் அன்சி, நுபுவத்தை வாதிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நபி என்று வாதிட்டவங்க, அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யுத்தத்துக்கு தயாராகுங்கள். அன்பானவர்களே, யுத்தம் செய்யப்படுகிறது. மூன்றாவது ஒரு கூட்டம் உருவாகினாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு ஆட்சி காலத்தில். அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் நாங்க தொழுறோம், பிரச்சனை இல்லை, நாங்க நோம்பு பிடிக்கிறோம், பிரச்சனை இல்லை, ஹஜ்ஜும் செய்யறோம், பிரச்சனை இல்லை, ஆனா ஜக்காத் கொடுக்க மாட்டோம், ஜக்காத்தை நிறைவேற்ற மாட்டோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஹாபாக்களே யுத்தத்துக்காக வேண்டி தயாராகுங்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரைந்து வந்தார்கள். அபூபக்கர் அவர்கள் தொழுகிறார்கள், நோன்பை பிடிப்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஹஜ்ஜையும் செய்வதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஜகாத்தை தான் மறுக்கிறாங்க, ஏன் யுத்தம் செய்ய போறீங்க? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் சத்தியமாக உமர், ரசூலுல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேல உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் லவ் மனஊனி அனாகன் கானு யுஅத்துனஹா இலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த ஜகாத்துல சிறிய ஒட்டக குட்டி இருக்கிறது. லவ் மனஊனி இகாலன், நபி அவங்களுக்கு ஜகாத்த கொடுக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தில் கட்டி அனுப்பக்கூடிய கயிறு இருக்கிறது, அந்த குட்டி ஒட்டகத்தை கூட அந்த கயிற்றை கூட என்னுடைய ஹிலாஃபத்தில் யாராவது தராம இருந்தா அவனுக்கு நான் எதிர்த்து அடிப்பேடு சொன்னாங்க. எதிர்த்து அடிப்பேன், யுத்தத்துக்கு தயாராகுங்கள். கனிமார்களே, சுபஹானல்லாஹ், ஜகாத்தை எடுத்தார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு பின்னால சொல்லுவாங்க, எனக்கு பின்னால்தான் இதனுடைய தெளிவு கிடைச்சிச்சு, அல்லாஹ் அபூபக்கரை கொண்டு ஜகாத்துடைய இபாதத்தை ஹயாத்தாக்கினா, கிதாபுகள் அறிஞர்கள் எழுதுவார்கள், இன்று இஸ்லாம் சரிவடைந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாத்தினுடைய அதிகமான இபாதத்துகள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, லா அபூபக்கர் லஹா, இன்றைக்கு உலகத்தில் அபூபக்கர் கிடையாது ரஸியல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, எனவே இஸ்லாம் இவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்தாக ஜகாத்துடைய இபாதத்தை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. இமாம் நௌயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள், ஒரு மனிதன் குளிப்பு கடமையானா குளிப்பது கடமை என்று அவனுக்கு தெரியும், விபச்சாரம் ஹராம் என்று அவனுக்கு தெரியும், மகரமான பெண்களை திருமணம் முடிப்பது ஹராம் என்று தெரியும், தொழுவது வாஜிப் என்று தெரியும். சுப்ஹானல்லாஹ், ஜகாத் ஒருத்தன் மறுத்தானண்டா இஸ்லாத்துடைய பார்வையில அவன் காஃபிராக கருதப்படுவான். இல்லை இல்லை, ஜகாத்தை நாங்க மறுக்க மாட்டோம், ஜகாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கஞ்சத்தனத்தால பஞ்சத்தால நான் ஜகாத்தை கொடுத்தேன் என்றா என்னுடைய சொத்துல பணம் குறையும் என்ற நம்பிக்கையில நான் ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்று ஒருத்தன் இருந்தான்டா, புகாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, அவன் ஃபாசிக், அவன் ஃபாசிக், அவன் கெட்டவனாக கருதப்படுவான், கெட்டவன். அன்புக்குரியவர்களே, நாங்க எங்கட உள்ளத்துல கையை வைத்து சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்களை நாங்கள் யோசிக்கணும். கனிமார்களே, ரமதானுடைய காலம் வந்தா அதிகமான இடங்கள்ல ஜகாத் என்ற தலைப்பில் பேசப்படும், அதிகமானவர்கள் அல்ஹம்துலில்லா கால் பண்ணி விசாரிப்பாங்க. இன்றைக்கு சமூகத்தில் ஒரு விதமான நோய் இருக்கிறது, மிகப்பெரிய பிசினஸ் மேனாக இருப்பாரு, ரமதானுடைய காலம் ஒரு 10 பேக்க அடிச்சு ஏழைகளுக்கு அந்த உணவு பேக்க கொடுத்துருவாரு, ஜகாத் கொடுக்கலையா? ஜகாத் கொடுத்துட்டமே. ரமதானுடைய காலம் வந்தா சில புகராக்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் ஒரு 10 ஆடைகள் எடுத்து கொடுத்துட்டு ஜகாத் கொடுத்துட்டமே.
அன்பானவர்களே, நோம்புடைய கடைசி பகுதியில் யாராவது வந்தா ஒருத்தருக்கு 1000 ரூபா, ஒருத்தருக்கு 500 ரூபா, ஒருத்தருக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு ஜக்காத்து கொடுத்துட்டோமே. அன்புக்குரியவர்களே, ஜக்காத்து வேறு, சதக்கா வேறு. இன்றைக்கு ஜக்காத்தையும் சதக்காவையும் இன்று அதிகமானவர்கள் பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். ஜக்காத் என்பது 5 அடிப்படையான பொருட்களோடு தொடர்பாகும். முதலாவது தங்கம் வெள்ளி. தங்கம் வெள்ளியோடு எங்களோட ருபீஸாக இருக்கலாம், டொலராக இருக்கலாம், டினாராக இருக்கலாம், எங்களோட கொமர்ஷியல் பேப்பர்ஸாக இருக்கலாம், எங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியோடு தொடர்பாகும். ரெண்டாவது ஆடு மாடு ஒட்டகங்கள். மூன்றாவது உருது திஜாரா, எங்களோட வியாபார பொருட்கள். நான்காவது எங்களோட விவசாயம். அஞ்சாவது ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய புதையலும் உலோகமும். இந்த 5 விடயங்களோட தான் இஸ்லாம் ஜக்காத்தை தொடர்படுத்தி வைத்திருக்கிறது. ஜக்காத் எப்ப வாஜிபாகும் என்றா, அவன் முஸ்லீமாக இருக்கணும், ஜக்காத்துடைய அந்த அளவை அவனுடைய பொருள் அவன் பெற்றுக் கொள்ளப்படணும். தங்கம் இருக்குது, 85 கிராம் பொறுமதியான தங்கம். அது 10 பவுன் தசம் 625 மில்லிகிராம். அவனுக்கு ஜக்காத் ஸ்டார்ட் ஆகும். வியாபாரம் செய்கிறேன், எல்லாம் ஸ்டாக் எடுத்து பார்த்தேன்டா, என்னுடைய கடைக்குள்ளால் இருக்கக்கூடிய முழு பொருட்களும் 85 கிராம் பொறுமதியான தங்கத்துக்கு ஈக்குவல் ஆகுதுண்டா, ஜக்காத் ஸ்டார்டிங் ஆகுது. எனக்கிட்ட 5 ஒட்டகம் இருந்தா ஜக்காத் ஸ்டார்டிங் ஆகுது. எனக்கிட்ட 30 மாடுகள் இருந்தா ஜக்காத் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கிட்ட 40 ஆடுகள் இருந்தா ஜக்காத் ஸ்டார்ட் ஆகுது. விவசாயம் செய்யறேன், 720 கிலோகிராம் நெல் வருதுண்டா, ஜக்காத் ஸ்டார்ட் ஆகுது. அன்பர்களே, அந்த ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும்? சுபஹானல்லாஹ், நாங்கள் நினைச்ச மக்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலா. குர்ஆன் சொல்லுது, நீங்க 8 கூட்டத்தினர்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். இன்னம சதகாத்துலில் ஃபுகராய் வல் மசாகின். பெரும்பாலும் எங்களோட நாட்டில் 5 கூட்டத்தினர்கள் இருப்பாங்க. எப்படியும் அந்த 5 கூட்டத்தினர்களை தேடுங்கள், தேடி அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கு மத்தியிலையும் சரிசமனாக பணத்தை பங்கு பிரிக்க வேண்டும். குறைஞ்சது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 3 பேர் கொடுக்கணும். ஜக்காத்துடைய முறைப்பாடு, முறை. இன்றைக்கு நாங்கள் உண்மையிலே ஜக்காத்தை கொடுக்குறோம் என்று ஹஸரத் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டோம், கொடுத்துட்டோம். கனிமார்களே, அழகான ஒரு முறைத்தான் அதிகமான ஊர்களில் பைத்து ஜக்கா என்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த சிஸ்டத்தை எந்த அளவுக்கு ஊர்களில் கிராமங்கள் உருவாக்கப்படுமோ, ஜக்காத்துடைய ஹக்குகள் அழகான முறையில் அந்தந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும். எனவே ஜக்காத் வேற, சதக்கா வேற. நாங்கள் ரமதானுடைய காலத்தில் ஜக்காத்தை கொடுக்குறோம் அல்ஹம்துலில்லா. அதோடையே சதக்காவுடைய பகுதிக்கு முக்கியத்துவம் செலுத்துங்கள். ரமதானுடைய காலத்தில் 10 ரூபா கொடுத்தாலும் அல்லாஹ் ஃபர்துடைய நன்மையை தாரான். நாங்கள் ஜக்காத் அது கடமை, சதக்கா என்பது சுன்னத். அதை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஜக்காத் என்ற தலைப்பில் பேசப்படக்கூடிய இந்த விடயம் உண்மையிலேயே உலமாக்கள் இருக்கிறாங்க. கேட்டு பாருங்க, மதரசாக்கல்ல கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு 2 வருடம் எடுக்கும் ஜக்காத்துடைய பாடத்தை அவங்க நடத்துறதுக்கு, அதை கிளியராக கொடுக்கறதுக்கு. ஒரு 1/2 hour ஜக்காத்துடைய முக்கியத்துவத்தையும் ஜக்காத்தை எப்படி கொடுக்கிறது என்ற விடயத்தையும் இந்த மிம்பர் மேடையில் பேசி முடிக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், ஜக்காத்தை அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கிறான்டா. அந்த ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும் என்ற விடயத்தின் பக்கம் உலமாக்கள்கிட்ட அணுகி அதோட தெளிவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். படைத்தவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா பேசின விடயங்கள் எங்கட வாழ்க்கையில் எடுத்துடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. எல்லாம் எங்களோட பாவத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். எல்லா பாவம் செய்த கரங்கள் உன் பக்கம் ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா மோசமானவர்கள் யா அல்லாஹ், எல்லா அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தினாயனே, அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை கொடுத்துரு யா அல்லாஹ். எங்களை சிறுவயதில் இரக்கமாக பார்த்தது போன்று அவர்களையும் இரக்கமாக கவனித்துக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சுக்கோ அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தின நாயனே, நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்துரு யா அல்லாஹ். ரமதானுடைய காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம் நாயனே, உன்னுடைய ரஹ்மத்தை கடக்க போறோம் யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்துரு யா அல்லாஹ். மக்ஃபிரத்தையும் தந்துரு யா அல்லாஹ். இத்துக்கும் இன்னாரையும் தந்துரு யா அல்லாஹ். சிறந்த ரமதானாக இந்த ரமதானை முழுமையாக அடைந்து இந்த ரமதானை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்துரு நாயனே. இந்த துவாவை கபூல் செய்ய அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ف
فأوصيكم بتقوى الله فيا أيها الناس وحدوا الله فإن التوهز سوء الطاعة واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة من أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم البدعة فإن البدعة تهدي المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجيكم من الهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكون من الخاسرين ألا وإن نفس تموت حتى تزم رزقها فاتقوا أجمعين في الطلب وتوكل عليه فإن الله يحب المتوكلين ودعوا في ربكم مجيب الداعين واستغفروا الله مدكم للمؤمنين وعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقربكم دون السبيل لكم إن الذين سيكفزون عباد الزهر لجم داخلين بارك الله عنكم الفرقان العظيم ونفعنا وإياك بلاد وذكر الحكيم أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم اللهم